ஹலோ ஆல், விஜய் டிவி ரசிகர்களுக்கு குறிப்பா பிக் பாஸ் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமான செய்தியை சொல்றது தான் இந்த வீடியோ. ஒவ்வொரு வருஷமும் ஜூன் ஜூலை மாதங்களை வெளியாகி கிட்டத்தட்ட சக்க போட போட்டு தமிழ்நாட்டு மக்களையே டிவிக்கு முன்னாடி கொண்டு வந்து உட்கார வச்ச ஒரு நிகழ்ச்சி தான் இந்த பிக் பாஸ். கமல்ஹாசன் ஹோஸ்ட் பண்ணுவார், கிட்டத்தட்ட 3 சீசனா போயிட்டு இருந்துச்சு. இந்த கொரோனாவின் காரணமா இந்த இடத்துல ஜூன் ஜூலை மாதங்கள்ல இது வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு விஜய் டிவி தள்ளப்பட்டுச்சு. இந்த மாதிரி ரொம்ப ஏக்கத்துல இருந்த ரசிகர்கள், எப்படா இந்த பிக் பாஸ் சீசன் 4 வரும் அப்படின்னு ஏங்கிட்ட ரசிகர்களுக்கு சந்தோஷமான செய்தியை சொல்ற மாதிரி தான் இப்போ ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அதாவது செப்டம்பர் மாசத்துல மறுபடியும் இந்த சீசன் 4 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, டிவியில டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியான செய்தி உருவா சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே தெலுங்குல வந்துட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற நேரத்துல இப்போ தமிழ்ல வந்துட்டு இந்த யார் ஹோஸ்ட் பண்ண போறாங்களோ அவங்களை வச்சு இப்போ ப்ரோமோ ஷூட் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷமான செய்தியை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, எப்பவுமே வந்துட்டு இந்த பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நிறைய கான்ட்ராவர்சி, நிறைய எதிர்பார்ப்புகள், நிறைய விவாதங்கள்லாம் இருக்குன்ற நேரத்துல இப்போ பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே, ஏன்னா ஒவ்வொரு சீசன்லயுமே ஏதாவது ஒரு விஷயத்தை கிரியேட் ஹைப்பை கிரியேட் பண்ணி மக்களை பிஸியாவே வச்சுக்கிட்டு எல்லாருமே டிவிக்கு முன்னாடி உட்காந்து அந்த கியூரியாசிட்டி, ஈவன் ஓவியாக்கு ஆர்மி ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு ஒரு ரொம்ப ஃபேமஸான ஷோ தான் இந்த பிக் பாஸ் பிக் பாஸ் இதுல இப்ப பிக் பாஸ் 4க்கு இந்த ப்ரோமோ ஷூட் நடந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்ல, இதுல ரொம்ப வந்துட்டு எதிர்பார்க்கப்படுற விஷயம் என்னன்னா, இதுல போட்டியாளர்கள்லாம் யார் யார் இருக்க போறாங்க அப்படின்றதான். முதல்ல போட்டியாளராக நமக்கு தெரிஞ்ச விஷயம், ஒரு சில பேர் மட்டும் இப்போதைக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு, அதுவும் அதிகாரப்பூர்வமா இல்ல, நிறைய பேருக்கு இந்த நிறைய ரூமர்ஸ்ன்னு சொல்லலாம் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. அதுல முதல்ல சொல்லப்படுற பேர் தான் ரம்யா பாண்டியன். இப்ப நம்ம குக் வித் கோமாளியில இருக்காங்க இல்லையா, அந்த ரம்யா பாண்டியன் ஏற்கனவே வந்துட்டு போட்டோ ஷூட்லாம் நடத்தி மக்கள் மத்தியில பெரிய வரவேற்பு, பெரிய புகழ் உச்சிக்கே போன ரம்யா பாண்டியன் இதுல கலந்துக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் சுனேனா, தமிழ் சினிமாங்கள பல படங்கள்ல நடிச்சவங்க சுனேனா, அவங்களும் இதுல கலந்துக்க போறாங்க. ஆனா அவங்களுக்கு இன்னும் அதிகாரப்பூர்வமா விஜய் டிவி வந்து தகவல் வரல அப்படின்னு சொல்லப்படுது. மூணாவது அதுல்யா ரவி அப்படின்ற ஒரு ஆக்ட்ரஸும் இருக்க போறாங்க. நாலாவது வந்துட்டு யூடியூப்ல சாரி டிக்டாக்ல இருந்து ஒரு செலிபிரிட்டியும் இதுல வந்து கலந்துக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இதை வந்து அதிகாரப்பூர்வமா எந்த தகவலும் வெளியாகல, பட் இவங்கெல்லாம் இருக்காங்க. நிச்சயமா இந்த பிக் பாஸ் 4ம் முன்ன மாதிரி இந்த பிக் பாஸ் 1-2 மாதிரியே ரொம்ப வந்துட்டு ஹைப்பா கிரியேட் பண்ற மாதிரி, ரொம்ப கியூரியாசிட்டி கவர் பண்ற மாதிரி, நம்ம வந்து ரொம்ப எதிர்பார்க்க வைக்கிற மாதிரி, நம்ம எல்லாரும் டிவிக்கு முன்னாடி கொண்டு போய் வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றத எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா கமல்ஹாசன் சார் தான் இதையும் ஹோஸ்ட் பண்ண போறாருன்னு சொல்றாங்க. ஹாப்பி நியூஸ் இல்லை, சந்தோஷமா இருந்துச்சுல இருக்கிறேங்க, இன்னும் நான் முடிக்கவே இல்லை. இப்போ பிக் பாஸ் 4 அப்படின்னு இந்த தம்ப்னையில பார்த்துட்டு எவ்வளவு வேகமா உள்ள வந்து இதுல என்ன மெசேஜ் இருக்கு, யாரெல்லாம் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க, இதுல யாரெல்லாம் வந்து கண்டஸ்டன்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு ஆர்வத்தை காட்டுறேன். நீங்க நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 இன்னைக்கு வந்தாச்சு, கேபினெட்ல வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு. நியூ எஜுகேஷன் பாலிசி இந்த ஸ்டேட் இந்த இயர்ல வந்து பேரலா வரப்போகுது, நெக்ஸ்ட் இயர்ல வந்து கம்ப்ளீட்டா நியூ எஜுகேஷன் பாலிசி தான் வரப்போகுது. இதுல பிளஸ் இருக்கா மைனஸ் இருக்கா, இப்ப நம்ம பிள்ளைகளும் இந்த ஸ்கூல்ல தானே படிக்க போறாங்க, இந்த எஜுகேஷன் சிஸ்டம் தானே ஃபாலோ பண்ண போறாங்க, இதுல ஏதாவது நல்லது இருக்கா கெட்டது இருக்கான்னு பார்க்க யோசிக்க மறந்த பேரண்ட்ஸ்க்கும் ஒரு குவஸ்டின் மார்க். ரெண்டாவதா நிறைய இஐஏ, அதாவது இந்த முன்னாடி சொல்ற என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட், இதை பத்தியும் நிறைய பேர் பேசியிருந்தாங்க. சூர்யாவோட தம்பி கார்த்தி கூட பேசியிருந்தாரு, இந்த மாதிரி வந்து இயற்கை வளங்கள் அழிக்கிற மாதிரி இருக்கிற இஐஏ போய் சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு. நீங்க சப்போர்ட் பண்றீங்க இல்ல வந்துட்டு அப்போஸ் பண்றீங்க, அதுக்கு முன்னாடி முதல்ல அந்த விஷயம் என்னன்னு நீங்க பாத்துருக்கீங்களா, இந்த மாதிரி பேசுறவங்களை கேட்டிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடியே நான் நிறைய வீடியோஸ் வந்து நல்ல வீடியோஸ் போட்டிருக்கேன், நல்ல விஷயம் வந்து பேசியிருக்கேன், அதுக்கெல்லாம் பெருசா யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணதில்ல. நிச்சயமா எனக்கு தெரியும் இந்த விஷயத்துக்கு, அதாவது இந்த பிக் பாஸ் சீசன் 4 கண்டஸ்டன்ட் யாருன்ற குவஸ்டின்ல ஆன்சரை பார்க்கறதுக்காக நிச்சயமா இந்த மாதிரி நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு சிந்திங்க, இந்த மாதிரி மீடியா, இந்த மாதிரி வந்துட்டு சினிமா, இந்த மாதிரி ஷோக்கு, இந்த மாதிரிலாம் பின்னாடியே போய்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்த சந்ததி நிச்சயமா தெருவில் நிற்கின்றதை மறந்துடாதீங்க. அதை உங்களுக்கு குத்தி காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே நான் பண்ணணும்னு நினைச்சேன். மற்றபடி பிக் பாஸ் 4 நான் அந்த 1, 2, 3 எதையுமே பார்த்தது கிடையாது, இப்போ 4 பார்ப்பனான்றது கிடையாது. நீங்கள் உங்களோட ஹைப்பை கிரியேட் பண்ணணும்னா நிச்சயமா பிக் பாஸ் 4 பார்த்தா தான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியும், வியூஸ் வந்து பார்க்க முடியும் அப்படின்னா அதையும் நான் செய்ய மாட்டேன். ஏன்னா எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் அவசியமே இல்லை, நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ், இந்த சொசைட்டிக்கு மெசேஜ் சொல்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு இருந்தால் போதும். ஸோ நான் எதுக்காக இந்த வீடியோ பண்ணேன் அப்படின்னா, நீங்கள் தெரியும் எனக்கு இந்த பிக் பாஸ் 4 பார்த்துட்டு உள்ளே வருவீங்கன்னு. உள்ளே வந்ததுக்கப்புறம் குத்தியாச்சும் இந்த என்ஐபி பற்றி, இஏ பற்றி, நிறைய நடக்கிற பல விஷயங்களை பற்றி, இந்த சொசைட்டியை பற்றி, இந்த சமுதாயத்தை பற்றிலாம் தெரிஞ்சுக்கோங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன். தயவு செஞ்சு மக்களை விழிச்சுக்கோங்க. இப்போவும் நீங்கள் இதே மாதிரி இந்த சினிமா ஷோக்கு, இந்த மாதிரி சின்ன பசங்க பேச்சு இதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த வார சந்ததி, அதுவும் உங்களோட சந்ததி தான்றத மறந்துடாதீங்க, ரொம்ப கேள்விக்குறியாகும் அப்படின்றத மறந்துடாதீங்க. தயவு செஞ்சு உங்கள் விழிப்புணர்வோடு இருந்து அடுத்த சந்ததிக்கு நல்லதை கொண்டு போய் சேருங்க. நன்றி.